அஞ்சலி நடிப்பில் ஒரு புத்தம் புதிய மிஸ்டரி த்ரில்லர் சீரியஸ் ஃபால் டிசம்பர் 9 முதல் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில். நாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டையே கண்ட்ரோல் பண்றவங்கடா, உன்னை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவேன். எடப்பாடி சீஃப் சுரானா சகோதரர்கள் 4 பேர் எல்லாமே சுரானா சுரானா சுரானான்னு தான் வரும். அதாவது ஆனந்த விடுதலை பண்ணிட்டா இந்த சுரானா சுராக்களை எல்லாம் விடுதலை பண்ணிடலான்றதான் டாக்டிக்கல். ஒரு இடத்துல முதலமைச்சரை மாத்தணும்னாலும் மாத்தலாம், கவர்னரை மாத்தணும்னாலும் மாத்தலாம். ஆக்டிவ் பிரதமர், ஆக்டிங் பிரதமர் மட்டும் இல்ல, பிதாமகர். திடீர்னு பொறியியல் படிப்பாரு, அப்புறம் ஐபிஎஸ் ஆவாரு, ஐபிஎஸ்ல இருந்து அரசியல்வாதி ஆவாரு, அதுக்கு விவசாயி ஆவாரு, ஆட்டுக்குட்டி மேய்ப்பாரு. பெரிய அளவில் ஆக்ஷன் எடுத்துப்பாரு. அதான் இல்ல, இவங்க தான் ஷாக் ஆனா. பிஜேபிய முழுக்க முழுக்க இவங்க குழி தோண்டி போதிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆர்எஸ்எஸ் வந்து காப்பி, பிஜேபின்றது நுரை. கொஞ்ச நஞ்சமா இருந்தது இல்ல பிஜேபி, இனி அதெல்லாம் கூட தேராது. நக்கீரன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய கலந்துரையாடல் நிகழ்ச்சிக்கு நக்கீரனின் முதன்மை சிறப்பு நிருபர் திரு தாமோதரன் பிரகாஷ் அவர்களை வரவேற்கிறோம். வணக்கம் சார். வணக்கம் கௌதமன் சார். சார், வங்கி கடன் மோசடி, வங்கி கடன் மோசடினால நமக்கு வந்து நீரவ் மோடி, மல்லையா அவங்கெல்லாம் ஞாபகத்துக்கு வருவாங்க. இப்போ சமீபத்தில் ராகுல் காந்தி ஒரு செய்தியாளர் சந்திப்பில் சொல்லியிருந்தார், மோடி ஆட்சிக்கு வந்ததுலேருந்தே பார்த்தோன்னா 535,000 கோடி அளவுக்கு வங்கி கடன் மோசடி மட்டுமே நடந்திருக்குன்னு சொல்கிறாரு. ஏன் மோடி குறிப்பிட்டு சொல்கிறான்னா, வங்கி கடன் மோசடிங்கிறது வந்து எப்பயுமே வந்து ஒரு ஆளுங்கட்சி தரப்பு அவங்களோட சப்போர்ட் இல்லாமல் நடக்காது. உங்கள் வங்கி கடன் வங்கியிலேருந்து கடன் வாங்குறதாகட்டும், பெரிய அளவில் அதை மோசடி பண்ணுறதாகட்டும், அது அதனால் வந்து மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமே இவ்வளோ நடக்குதுன்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பார்த்தோன்னா இப்போ சுரானா அந்த நிறுவனமும் பார்த்திங்கன்னா வங்கி கடன் மோசடியில் தான் சிக்கியிருக்குது. இதுக்கு பின்னணியிலேயே வந்துட்டு தமிழக பாஜக சார்ந்த தலைவர்கள்லாம் இருக்கிறாங்கிற மாதிரி நீங்களே கூட குறிப்பிட்டிருக்கீங்க. அதை எந்த விதத்தில் சொல்கிறீங்க? அது அது எது எப்படி நீங்கள் வந்து அதை டார்கெட் பண்ணுறீங்க? பொதுமக்கள்கிட்டேருந்து நிதி வாங்கி ஏமாத்துறாங்க இல்லைங்களா, என்பிஎஃப்சிஸ், நான் பேங்கிங் ஃபைனான்ஸ் கம்பெனிஸ். பேங்கிங் பேங்க்கில் லோன் வாங்கி தர்றது ஏமாத்துறது ஒரு கட்டம். என்பிஎஃப்சிஸ், நான் பேங்கிங் ஃபைனான்ஸ் கம்பெனிஸ், நிதி நிறுவனங்கள், நிதி நிறுவனங்கள், அதாவது அவங்க வந்து இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் புற்றிசல் போல் இருக்காங்க. சமீபத்தில் ஒரு 10,000 கோடி ஆருத்ரா ஒரு நிதி நிறுவனம், அது பாஜகவுக்கு மிக நெருக்கமான நிறுவனம். அதை பற்றி நக்கீரன் எழுதியிருக்கு, அமர் பிரசாத் ரெட்டின்றவருக்கும் ஹரீஷ் அப்படின்னு அந்த ஆருத்ரா நிறுவனத்தோட டைரக்டராக இருக்கிறவருக்கு எவ்வளோ க்ளோஸ் ரெண்டு பேரும். 24ஆம் தேதி அவங்க மேலே எஃப்ஐஆர் போடுறாங்க, அவர் தலைமறை ஆகுறாரு. 26ஆம் தேதி பாரத பிரதமர் வராரு, அவரை வரவேற்கிற கமிட்டியில் வந்து இந்த ஹரீஷ் வந்து வராரு அப்படின்லாம் நம்ம எழுதியிருக்கோம். அதே மாதிரி இந்த சுரானான்ற கம்பெனி, இந்த சுரானான்ற கம்பெனி வந்து கிட்டத்தட்ட ஒரு 4,000 கோடி ரூபாய் ஐடிபிஐ, இந்தியன் பேங்க், கனரா பேங்க், ஐஓபி, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்த மாதிரி வங்கிகளில் வந்து ஏமாற்றிருக்காங்க. இந்த கம்பெனி மேலே வந்து நடவடிக்கை வந்து பெரிய அளவுக்கு பாஞ்சிக்கிட்டுருக்கு. இந்த கம்பெனிக்கு ரொம்ப நெருக்கமான இருக்கிறவர் வந்து அமர் பிரசாத் ரெட்டி. இங்கேயும் அவர் தான் வர்றாரு, இங்கேயும் அவர் தான் வர்றார். ஹரீஷுக்கும் ஆருத்ரா ஃபைனான்ஸ்லேயும் அவர் தான் வராரு, சுரானாலேயும் அவர் தான் வராரு. அவன் பெயில் போடும்போது சமீபத்தில் அந்த கம்பெனியை சேர்ந்த முக்கியமான ஆள் தினேஷ் சந்த் சுரானா, அவர் உட்பட சுரானா சகோதரர்கள் 4 பேர் எல்லாமே சுரானா சுரானா சுரானான்னு தான் வரும். சுருட்டல் என்பதற்கு இன்னொரு பேர் சுரானா அப்படின்னு வரும். சுருட்டல், இந்த சுருட்டல் சுரானா என்கிற சுறாமீன்களுக்காக அந்த கம்பெனியில் ஒரு டம்மி பீஸ் ஒருத்தர் டைரக்டராக போட்டிருக்காங்க, ஆனந்துன்னு. அவர் என்ன சொல்கிறார், ஹைகோர்ட்டில் வந்து நான் வந்து எழுத படிக்க தெரியாதவன், எனக்கும் இந்த மோசடிக்கும் தொடர்பு இல்லை, என்னை விடுதலை பண்ணுங்கன்னு. அதாவது ஆனந்த விடுதலை பண்ணிட்டா இந்த சுரானா சுராக்களை எல்லாம் விடுதலை பண்ணிடலான்றதான் டாக்டிக்கல் லைன் அப்படின்னு ஆனந்தை வச்சு பெயில் போட வைக்கிறாங்க. அந்த பெயிலை வந்து உயர்நீதிமன்றத்தில் வாதிடும்போது, அமலாக்கத்துறை வாதிடும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஆனந்த் படிப்பறிவு இல்லாதவர்னு சொல்கிறாங்க. ஆனால் இவர் வந்து தொடர்ந்து அந்த கம்பெனியோட இயக்குநராக இருந்திருக்காரு. இவர் வந்து எப்படி ஒன்றுமே தெரியாமல் ஒரு நிதி நிறுவனத்தோட டைரக்டராக இவர் இருந்திருப்பார். இது வந்து குரங்கு குட்டியை விட்டு ஆழம்பாக்குற கதை இது. மற்ற இந்த சுரானா என்கிற சுறாக்கள் தப்பிப்பதற்காக ஆனந்த பலிகடாக்குறாங்கன்னு அமலாக்கத்துறை வாதிடுது. இந்த இடத்துல தான் அமர் பிரசாத் ரெட்டியோட லீலை வெளியில் வருது. எப்படின்னா, இந்த ஆனந்தை வச்சு பெயில் போட வச்சு இவங்களெல்லாரையும் வெளியில் கொண்டு வந்துடுறேன், நாங்கள் வந்து உங்களை காப்பாற்றுறோம்,
அப்படின்னு சொல்லிட்டு பிஎல் சந்தோஷ் அப்படின்ற ஒரு கேரக்டர், அவர் தான் வந்து ஒரு முக்கியமான கேரக்டர். அந்த கேரக்டரை பற்றி பின்னாடி நான் சொல்கிறேன். பிஎல் சந்தோஷ் மூலமாக இவங்களை எல்லாரையும் காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறை வழக்கு இருக்காது, உங்கள் மேலே இன்கம் டேக்ஸ் வழக்கு இருக்காது, சிபிஐ வழக்கு இருக்காது, நீங்கள் வந்து தப்பிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்கெட்சை போட்டு பிஎல் சந்தோஷை கூட்டிகிட்டு வந்து அண்ணாமலை, அமர் பிரசாத் ரெட்டி, பிஎல் சந்தோஷ் இவங்கெல்லாம் சேர்ந்து அண்ணாமலை தலைவரானவுடனே பாஜகவோட ஐடி விங்கை ஒரு இடத்துல திறக்கிறாங்க. அந்த இடம் வந்து சுரானாக்கு சொந்தமான இடம், அண்ணா நகரில் சுரானாக்கு சொந்தமான இடத்துல தான் ஐடி விங்கை திறக்கிறாங்க. திறந்து வைக்கிறவர் யார்னா பிஎல் சந்தோஷ். இப்போது இப்படிலாம் வாக்குறுதி கொடுத்து பிஎல் சந்தோஷே வந்துட்டார். பிஎல் சந்தோஷோட கேரக்டர் என்னென்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் இருக்கு இல்லைங்களா, அவங்க தான் வந்து மெயின், பிஜேபி வந்து அதோட உபக்கிளை தான். அதாவது கரெக்டாக சொல்லணும்னா அவங்களோட அரசியல் பிரிவு அப்படி கூட கிடையாது. ஆர்எஸ்எஸ் வந்து காப்பி, பிஜேபின்றது நொறைங்களா, இப்படி தான் அவங்களோட டேர்ம். முக்கியமான எசன்ஸ் வந்து நீங்கள் அந்த நுரையெல்லாம் ஊதித்தானே காப்பி குடிப்பீங்க, உஸ்ன்னு ஊதித்தானே காப்பி குடிப்பீங்க, உள்ளே இருக்கிறது ஆர்எஸ்எஸ். இந்த ஆர்எஸ்எஸோட மிக முக்கியமான அகில இந்திய தலைவர் பிஎல் சந்தோஷ். அதாவது இந்திய நாடு முழுக்க இருக்கக்கூடிய முதல்வர்கள், பாஜக ஆளக்கூடிய முதல்வர்கள், மாநிலங்களில் இருக்கக்கூடிய முதல்வர்கள், கவர்னர்கள், பாஜகவுடைய மாநில தலைவர்கள், இவங்க எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணுறவர் தான் பிஎல் சந்தோஷ். இவர் வந்து பாஜகவுக்கும் ஆர்எஸ்எஸுக்குமான பாலம். பிரைம் மினிஸ்டர் வந்து ஒரு முக்கியமான விஷயம் சம்மந்தமாக அர்ஜென்ட்டாக கூப்பிட்டு பேசணுன்னா ஒரு அஞ்சு பேரை கூப்பிடுவார்னா அதில் முதல் ஆள் பிஎல் சந்தோஷ். அவ்வளோ பெரிய ஆள், ஆர்எஸ்எஸ் ஐடியலாக் ரைட்டுங்களா. அவர் தான் எடியூரப்பாவை காலி பண்ணுறார் கர்நாடகாவில், எடியூரப்பாவை காலி பண்ணி பொம்மையை வந்து முதலமைச்சராக்கிறார் ரைட்டுங்களா. அவருக்கு முதலமைச்சர் ஆகணும்னு ஒரு ஆசை அங்கே கர்நாடகாவில். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தெலுங்கானாவில் டிஆர்எஸ் எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி பாஜகவுடைய இதை வந்து கொண்டு வரணும்னு சொல்லிட்டு லஞ்சம் கொடுக்குறாங்க. அதில் வந்து பிஎல் சந்தோஷ் சம்மந்தப்பட்டிருக்காருன்னு சொல்லிட்டு சந்திரசேகர் ராவ் வந்து ஸ்ட்ரைட்டாக அவர் மேலே குற்றம் சாட்டுறாருங்களா. அதுக்கப்புறம் கேரளாவில் சபரிமலை இஷ்யூவில் பிஎல் சந்தோஷ் தான் முடிவெடுக்கிறாரு பிஜேபி என்ன செய்யணும் அப்படின்றத. அதே மாதிரி நீங்கள் யூபியாக இருந்தாலும் சரி, மத்திய பிரதேசம் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் பிஎல் சந்தோஷ் தான் முக்கியமான ஆள். அந்த பிஎல் சந்தோஷ் வந்து சுரானாவோட ஆஃபீஸில் இவங்க வச்ச தமிழக பாஜகவோட ஐடி விங்கை திறந்து வைக்கிற. அப்போ நான் சுரானாவுக்கும் சுரானா திமிங்கலங்களுக்கும் இவங்களுக்கும் என்ன உறவு அப்படின்றது உங்களுக்கு தெரியுது இல்லைங்களா. அதுதான் இப்போ வந்த வெளிப்படையான ஒரு விஷயம். இப்போ அந்த அமர் பிரசாத் ரெட்டியை சொன்னீங்களா, அவர் அப்படி என்ன பெரிய அளவில் இப்போது பிஎல் சந்தோஷம் பற்றி சொல்லிட்டீங்க, இப்போ அமர் பிரசாத் ரெட்டிக்கு அப்படி என்ன பாஜகவில் பெரிய வெயிட்டான ஒரு? அமர் பிரசாத் ரெட்டி வந்து பேசிக்காக வந்து நம்ம சொல்லணுன்னா ஒரு ஈவெண்ட் மேனேஜர். அவர் வந்து முன்னாடி அந்த டிகிரி வாங்கின, அந்த காலேஜில் ப்ரொஃபஸராக இருந்த, நம்ம மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை, சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறையில் மந்திரிக்கு ஆலோசகராக இருந்தேன் அப்படிலாம் சொல்லிக்கிறார். ஆர்எஸ்எஸ்ல அவர் தீவிரமான ஆளா? ஆர்எஸ்எஸ்லாம் அவர் ஒன்றும் பெரிய அளவுக்கு தீவிரமான ஆள்லாம் கிடையாது. ஆனால் அவர் ஒரு ஈவெண்ட் மேனேஜர். ஒரு இடத்துல முதலமைச்சரை மாற்றணுன்னாலும் மாற்றலாம், கவர்னரை மாற்றணுன்னாலும் மாற்றலாம், பாஜக கட்சிக்குள்ளே என்ன வேணால் பண்ணலாம், ஆட்சிக்குள்ளே என்ன வேணால் பண்ணலாம். நீங்கள் மத்திய பிரதேசத்தில் உங்களுக்கு ஒரு வேலையாகணுன்னாலும் பிஎல் சந்தோஷம் பிடிச்சா போதும், உத்தரப்பிரதேசத்தில் ஒரு வேலையாகணுன்னாலும் பிஎல் சந்தோஷம் பிடிச்சா போதும். பயங்கரம் ஆக்டிங் பிரதமர் மட்டும் இல்லை, பிதாமகன் பீஷ்மாச்சாரியா மாதிரி. மன்னர் வந்து துரியோதனனாக இருக்கலாம், திருதராஷ்டிரனாக இருக்கலாம், புரியுதுங்களா, கண்ணு தெரியாத திருதராஷ்டிரனாக கூட இருக்கலாம். ஆனால் பீஷ்மாச்சாரியா, துரோணாச்சாரியா, இந்த மாதிரி ஆச்சாரியாக்கள் இருக்காங்க இல்லைங்களா, அட்வைசர்ஸ், அதில் முக்கியமான ஆள் பிஎல் சந்தோஷ். இவர் என்ன பண்ணுறாரு, அண்ணாமலையை தமிழக பாஜக தலைவராக கொண்டு வர்றார். ஐபிஎஸ் நீ ராஜினாமா பண்ண, அண்ணாமலை எப்போவுமே ஜிக்ஸாக் தான்,
திடீர்னு பொறியியல் படிப்பார், அப்புறம் ஐபிஎஸ் ஆவார், ஐபிஎஸ்லேருந்து அரசியல்வாதி ஆவார், அதுக்கு விவசாயி ஆவார், ஆட்டுக்குட்டி மேய்ப்பார். அப்போன்னு தமிழ்நாட்டில் வந்துட்டு பாஜகவுக்கு வந்து தலைவரே இல்லாத மாதிரி ஆயிடுச்சா? அதுதாங்க, நீங்கள் கூட ஒரு ஆர்டிக்கிள் எழுதியிருக்கீங்க நக்கீரனில், நல்ல ஆர்டிக்கிள். அதில் வந்து நீங்கள் சொல்கிற ஒரு ஆர்குமெண்ட்டு பியூட்டிஃபுல் ஆர்குமெண்ட்டு. இதுவரைக்கும் தமிழக வரலாற்றில், பாஜக வரலாற்றில் அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததே கிடையாது. எனக்கு இலகணேசன் நல்லா தெரியும். 1998 அடல் பிகாரி வாஜ்பாயை இன்டர்வியூ பண்ணி திமுக பாஜக கூட்டணி அமையிறதுக்கு காரணமாக இருந்தது நக்கீரன் தான். ஜெயலலிதா வந்து பாஜக ஆட்சியை கவிழ்த்தப்போ நம்ம நக்கீரன் பாஜக வாஜ்பாயை சந்தித்து அப்போ பதிவு பண்ண ஒரு பேட்டி தான் வந்து அதை சின்ன குத்தூசியை டிரான்ஸ்லேட் பண்ணி அதில் அண்ணாவை பற்றியும் அவரோட பாராளுமன்ற அனுபவங்கள் பற்றியும் வாஜ்பாய் விரிவாக பேசி அந்த திமுகவுக்கும் பாஜகவுக்குமான ஒரு பெரிய தொடர்பு ஏற்படுத்தினது நக்கீரனில் வெளிவந்த வாஜ்பாயோட பேட்டி. அந்த மாதிரி ஒரு ஸ்டான்ச்சாக வந்து இலகணேசன் கொண்டு போனார், பொன்னார் கொண்டு போனார், கட்சியை கொண்டு போனார், தமிழ் இசை கொண்டு போனாங்க. தமிழ் இசை மண்ணின் மைந்தர், பொன்னார் மண்ணின் மைந்தர், இலகணேசன் மண்ணின் மைந்தர், கே என் லட்சுமணன், இந்த மாதிரி நிறைய பேர் இந்த மண்ணின் மைந்தர்களாக இருக்காங்க. இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, சிபி ராதாகிருஷ்ணன் மாதிரி ஆட்கள்லாம் இருக்காங்க. இவங்க எல்லாமே வந்து பாஜகவை தமிழகத்தில் வளர்த்தாங்க. மண்டக்காடு கலவரம், மீனாட்சிபுரம், இந்த மாதிரி ஒவ்வொரு இஷ்யூலேயும், கோயம்புத்தூர் பாம் பிளாஸ்ட், இந்த மாதிரி ஒவ்வொரு இஷ்யூலேயும் ரியாக்ட் பண்ணி திமுக அதிமுகவுக்கு எதிராக பாஜகவை வளர்த்து ஒரு ஸ்டெடியாக கொண்டு வந்தாங்க. ரைட்டுங்களா? நரேந்திர மோடி அலை அப்படின்ற ஒரு அலை எழுந்து வரும்பொழுது அதை கேப்டிவேட் பண்ணுறதுக்கு இங்கே அதுக்கான விஷயங்கள் தெளிவாக இல்லை. அப்போது ஒரு ஊசலாட்டம் வந்து தமிழக பாஜகவில் ஏற்படுது. அந்த ஊசலாட்டத்தை பயன்படுத்தி பிஎல் சந்தோஷ் என்ன பண்ணுறாரு, அவர் என்ன காரணத்துக்காக அண்ணாமலையை ரெகக்னைஸ் பண்ணார்னு தெரியல, அவர் விரும்பின ஒரு ஆள், பாஜகவுக்கு எந்த விதத்திலும் சம்மந்தம் இல்லாத ஒரு ஆள் அவரை கொண்டு வர்றார். அவர் வந்தவுடனே அவர் ஒரு ஒர்க்கிங் டீம் ரெடி பண்ணுறார் அண்ணாமலை. அதில் தான் அமர் பிரசாத் ரெட்டி உள்ளே வராரு. இப்போது திருச்சி சூர்யா சிவா உள்ளே வராங்க. இன்னொரு பொண்ணு வந்து நான் டாக்டரா டாக்டர் இல்லையாது தெரியலன்னு சொல்ல அந்தம்மா உள்ளே வராங்க. செல்வகுமார்னு ஒருத்தர் உள்ளே வராரு. இந்த மாதிரி நிறைய பேரை உள்ளே கொண்டு வராரு. இது வந்து அண்ணாமலையோடைய ஒர்க்கிங் டீம். இந்த அண்ணாமலையோட ஒர்க்கிங் டீமில் வரவர் தான் அமர் பிரசாத் ரெட்டி. இவர் வந்து நெல்லூர்காரரு. தமிழ்நாட்டு அண்ணாமலை எப்படி கர்நாடகா பேஸ்டோ, கரூரில் பிறந்தாலும் கர்நாடகா பேஸ்டு அதிகாரியும், அமர் பிரசாத் ரெட்டின்றவர் வந்து நெல்லூர்கார். இவர் வந்து முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கரோட ரொம்ப க்ளோஸ். ஏன்னா அந்த டீலிங் இருக்கு இல்லையா, வாங்கிறது போகிறது வைக்கிறது, சுகாதாரத்துறை அதிகாரி, சுகாதாரத்துறையில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ், ஜேபி நட்டா அங்கே சுகாதாரத்துறையில் இருந்தார் மத்திய அமைச்சரில், இங்கே விஜயபாஸ்கர், இப்படி ஒரு லிங்கில் இருந்தவர். அப்புறம் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட், இதில் இருந்தவங்களை தான் இவர் கொண்டு வந்து சேர்த்து, இவங்க வந்து ஐடி விங்கை தான் முதல்ல கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. அந்த ஐடி விங்கை எங்கே ஆரம்பிக்கிறாங்கன்னா சுரானா ஆஃபீஸில் ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அந்த ஐடி விங் எங்கே இருக்குன்னா, இப்போது விஜயபாஸ்கருடைய பிஏ ஒருத்தர் ராமச்சந்திரன் ஒருத்தர், அவர் பில்டிங்கில் தான் இப்போது பிஜேபியோடைய ஐடி விங் இப்போ இருக்குது. அப்போ பார்த்துக்கோங்க எங்கேருந்து எங்கே லிங்க் ஆகுது பாருங்கள், சுரானா விஜயபாஸ்கர் இதெல்லாமே லிங்க். பிஜேபி வந்து அந்த சுரானாவில் போய் அவங்களோட ஆஃபீஸில் போய் அவங்களோட கட்டடத்தில் போய் ஆரம்பிக்கணுங்கிற அளவுக்கு வந்துட்டு. அப்போ சுரானாவுக்கும் அமர் பிரசாத் ரெட்டிக்கும் அப்படி என்ன? அது காப்பாற்றுற ஒன்று. விஜயபாஸ்கர் மேலே குட்கா வழக்கு இருக்குது, சிபிஐ வழக்கு. குட்கா வழக்குன்றது சிபிஐ வழக்கு. அது இல்லாமல் ஆர்கே நகர் எலெக்ஷனில் வந்து அவர் வந்து வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்தார் அப்படின்னு ஒரு கேஸ் இருக்குது. ரைட்டுங்களா? அதில் பார்த்திங்கன்னா பான் மசாலா குட்கா உற்பத்தியாளர்களிடமிருந்து 2,40,00,000 ரூபாய் லஞ்சமாக வாங்குறார். யார்? விஜயபாஸ்கர். அதில் 35,00,000 ரூபாயை கூவத்தூரில் எடப்பாடி முதல்வர் ஆவதற்கு செலவழிக்கிறார். ரைட்டுங்களா? ஆர்கே நகர் இடைத்தேர்தலில்
18 கோடி ரூபாய் வாக்காளர்களுக்கு பணம் பட்டுவாடா செய்ய வைத்திருந்தார். 3,270 கோடி ரூபாய் இவருக்கு வருமானம் வந்திருக்கு, அதுக்கு வரி கட்டலை. இதை சொல்கிறது யார்? இன்கம் டேக்ஸு 117 ஏக்கர் நிலத்தையும் 4 வங்கி கணக்குகளையும் இன்கம் டேக்ஸ் வந்து முடக்குது. அந்த முடக்கிறதை எதிர்த்து இவர் வழக்கு போடுறார். அந்த வழக்கில் வந்து இன்கம் டேக்ஸ் தாக்கல் செய்த பதில் அறிக்கை இது. பான் மசாலா குட்கா வியாபாரிகிட்டேருந்து துட்டு வாங்கியிருக்காரு. குவாரி தமிழ்நாடு முழுக்க இயங்கி இருக்கக்கூடிய தனியார் குவாரிகள்லேருந்து துட்டு வாங்கியிருக்காரு. ரைட்டுங்களா? 18 கோடி ரூபாய் வந்து வாக்காளர்களுக்கு லஞ்சம் கொடுக்கறதுக்காக இவர் வச்சுருந்திருக்காரு. எடப்பாடி முதலமைச்சர் ஆவதற்கு கூவத்தூரில் லட்சக்கணக்கில் இவர் செலவு பண்ணியிருக்காரு. அப்படி 3,270 கோடி ரூபாய்க்கு இவர்கிட்ட வருமானம் இருக்கா, நான் வரி கட்டலை அப்படின்னு சொல்கிறது யார்? பதில் மனு தாக்கல் பண்ணுறது யார்? இன்கம் டேக்ஸ். ஒரு பக்கம் விஜயபாஸ்கர், இன்னொரு பக்கம் சுரானா. ரைட்டா? இவ் விஜயபாஸ்கர் மேலே சிபிஐ வழக்கு இருக்குது, குட்கா வழக்கு இருக்குது, இந்த வழக்கு இருக்குது. இது இல்லாமல் ஒரு மருத்துவக் கல்லூரி தொடங்குவது தொடர்பான ஒரு ஊழல் வழக்கு இருக்குது. இவர் அடிக்கடி போய் விஜயபாஸ்கர் ஜேபி நட்டா ஒப்பப்பார். ஜேபி நட்டா பாஜகவுடைய தேசிய தலைவர். ஜேபி நட்டா சுகாதாரத்துறை மந்திரியாக இருந்தவர், இவரும் சுகாதாரத்துறை மந்திரியாக இருந்தவர். இவர்கிட்ட நெருக்கமாக இருந்தவர் தான் அமர் பிரசாத் ரெட்டி. இப்போது இவங்க இப்போ சுரானா மேலே இன்ஃபோர்ஸ்மெண்ட் அமலாக்கத்துறை வழக்கு இருக்குது, வருமான வரித்துறை வழக்கு இருக்குது, வங்கிகள் வழக்கு போட்டிருக்கு. வங்கிகள் வழக்குனாலே அது சிபிஐ வழக்கு. வங்கிகளில் நீங்கள் எந்த ஃப்ராடு பண்ணாலும் அதோட இமீடியட் போலீஸ் ஸ்டேஷன் வந்து சிபிஐ தான். இப்போ சொல்கிறாங்க இல்லையா, சில காவல்துறைக்குள்ளே நடந்தால் மோதல் நடந்தால் சிபிசிஐடி விசாரிக்கலான்னு இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு ஆணை வந்தது. அந்த மாதிரி வங்கிகளுக்குள்ளே பிரச்சனை வந்ததுன்னா நீங்கள் ஏமாத்தினீங்கன்னா சிபிஐ வழக்கு தான். அப்போது சிபிஐ வழக்கு, வருமானத்துறை வழக்கு, அமுலாக்கத்துறை வழக்கு, இந்த மாதிரி வழக்குகள் எல்லாத்தையும் சமாளிக்கிறோம், உங்களை காப்பாற்றுறோம் அப்படின்றதா அமர் பிரசாத் ரெட்டி கொடுத்த வாக்குறுதி. அதுக்காக இவங்க காட்டின நபர் யாருன்னா பிஎல் சந்தோஷ். அவர் இந்தியாவையே ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு நபர். அவரோட மெயின் ஸ்ட்ரீம் என்னென்னா, இப்போ வந்து இங்கே தமிழகத்தில் கேச விநாயகம் வந்து எந்த விழாவிலையாவது பேசுவாரா? பேச மாட்டார். எங்கேயாவது கலந்துப்பாரா? கலந்துக்க மாட்டார். இவங்களாம் வந்து ஆர்எஸ்எஸ் பிதாமக. எல்ஜி இல கணேசன் இருக்கார், இவர் வந்து ஆர்எஸ்எஸ்லேருந்து இங்கே அனுப்பப்பட்ட ஒரு ஆள், பிரச்சாரம். அவர் வந்து மாநில தலைவர் ஆகிறார். ரைட்டுங்களா? அவரும் கான்ட்ரவர்சிக்குள்ளெல்லாம் அதிகமாக போக மாட்டார். அந்த மாதிரி ஒரு ஆள் தான் பிஎல் சந்தோஷ். இவர் கான்ட்ரவர்சிக்குள்ளே போகக்கூடாது. என்ன ரமணா படத்தில் வந்துட்டு பேக்ரவுண்டில் வந்துட்டு எல்லாம் செயல்படுற மாதிரி வந்துட்டு வெளியில் காட்டக்கூடிய ஆட்கள் வந்துட்டு இப்போ செயல்படக்கூடியவங்க ஒருத்தங்களாக இருக்கிறாங்க, இவங்க பின்னாடி வந்து ஏக்கிட்டு மட்டும் இருப்பாங்க, கண்ட்ரோல் பண்ணுறதெல்லாம் இவங்களாக இருக்கிறாங்க மாதிரி இருக்கு. இப்போ இந்த அமர் பிரசாத் ரெட்டி மேலே வந்துட்டு இன்னொரு ஒரு புகார் கூட வந்திருக்கதா சொல்லியிருக்கீங்களே. ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டுக்குள்ளே போகிற ஆள் இவர் அப்படின்றத நம்ம முதல்லையே நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. அப்படி வந்து டாக்டர் பிஎல் மோட்சராகினி அப்படின்னு ஒரு அம்மா, நல்ல பொண்ணு தான். அந்த அம்மா வந்து ஏபி ஹாப்பி மேட்ஸ் இந்தியா, ஹாப்பி அண்டு சேரிட்டி அப்படின்னு அமைப்புகள்லாம் வச்சுருக்கு. அதாவது வீட்டு வேலைகளுக்கு ஆண்களை ஆட்களை அனுப்புறது, இந்த பர்த்டே கொண்டாட்டங்கள்லாம் பண்ணுறது, இது மாதிரி ஈவெண்ட் பண்ணுறது. அதில் அப்போது அவங்கக்கிட்ட வர்ஷான்னு ஒரு அம்மா அவங்களோட லிங்க் ஆகிறாங்க. அந்த வர்ஷாவும் தீபக் அப்படின்னு ஒரு ஆளும் சேர்ந்து லட்சக்கணக்கான ரூபாயை வந்து மோட்சராகினியை ஏமாத்துறாங்க. ஏமாற்றிட்டோன்னா மோட்சராகினி வந்து கேட்குறாங்க, எப்பா காசு கொடுப்பா, கொடுத்த காசை கொடுப்பா அப்படின்னு. அப்போ வந்து சீனில் அமர் பிரசாத் ரெட்டி வர்றார். அப்போது இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டான விஷயம், வீட்டு வேலைக்கு ஆட்கள்னாலே பெண்கள் விஷயம், இந்த விஷயத்துக்குள்ளே ஏன் அமர் பிரசாத் ரெட்டி வர்றாரு? அப்போ அந்த வர்ஷாக்கும் அமர் பிரசாத் ரெட்டிக்கும் என்ன கனெக்ஷனு? மோட்சராகினிக்கு தெரியல. ஆனால் மனது கம்ப்ளைண்ட் கொடுக்குது குன்றத்தூர் காவல் நிலையத்தில். 2020 ஆம் ஆண்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குது. கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே சந்துருன்னு ஒரு இன்ஸ்பெக்டர், அவர் தான் இப்போ இன்ஸ்பெக்டர், அவர் வந்து ஜெயலலிதாவோட பாதுகாப்பு படையில் இருந்தார். அவர்கிட்ட பேசும்போது சொன்னார், சார் நீங்கள் வந்து ஜெயலலிதா அம்மா கேஸை கவர் பண்ணுறதுக்கு பெங்களூருக்கு வருவீங்க, உங்களை நான் பெங்களூரில் பார்த்துருக்கேன் அப்படின்னு என்னையே சொல்கிறார். அப்போது முழுக்க முழுக்க ஏடிஎம்கே பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆள், அவர்கிட்ட இந்த அம்மா போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குது. அந்த ஆள் கண்டுக்கவே இல்லை. இந்த அம்மா கோர்ட்டுக்கு போகுது.
மோட்சராகினி கோர்ட்டுக்கு போகுது. கோர்ட்லேருந்து எஃப்ஐஆர் பதிவு பண்ண சொல்லி உத்தரவு வருது. அதை வந்து ஒரு ஏசி வந்து எடுத்துக்கிட்டு உடனடியாக பதிவு பண்ணுங்க, வர்ஷா தீபக் மேலே உடனடியாக கேஸ் ஃபைல் பண்ணுங்கள். அதில் வந்து அவங்க அமர் பிரசாத் ரெட்டியை வச்சு மிரட்டுறதா சொல்கிறாங்க, அதையும் சேர்த்து ஃபைல் பண்ணுங்கள், எல்லாத்தையும் கம்ப்ளைண்ட்டை வச்சுக்கிட்டு கேஸ் ஃபைல் பண்ணுங்கள். அப்போது வர்ஷா தீபக்கு ப்ளஸ் அமர் பிரசாத் ரெட்டி இப்படி தானே கம்ப்ளைண்ட்டு எஃப்ஐஆர் வரும், A1 A2 A3 அப்படின்ற மாதிரி தானே வரும். அந்த மாதிரி பதிவு பண்ணுறதுக்கு போகும்போது அமர் பிரசாத் ரெட்டி என்ன பண்ணுறாரு, அப்போ மந்திரி யார், விஜயபாஸ்கர், விஜயபாஸ்கரை வச்சு அந்த ஏசியை மிரட்டுறாரு. அப்போது தான் அந்த அண்ணாமலையோட பட்டிங் பீரியட். அப்போது பிஜேபிக்காரங்களாம் சேர்ந்து இந்த புகாரை வந்து அமர் பிரசாத் ரெட்டி இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கிட்ட கொண்டு போகிறாங்க. அண்ணாமலை ஷாக் ஆகி அப்படியே பெரிய அளவில் ஆக்ஷன் எடுத்துப்பாரு. அதுதான் இல்லை, இவங்க தான் ஷாக் ஆனாங்க. அதுக்கு அமர் பிரசாத் ரெட்டி யூஸ் பண்ண லாங்குவேஜ்னா, ஏய் நாங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டையே கண்ட்ரோல் பண்ணுறவங்கடா, நீ எம்எல்ஏ வருவியா எஃப்ஐஆர் போடுவியா, உன்னை உண்டில் நான் ஆக்கிடுவேன் அப்படின்னு ஏசிய மிரட்டுற எடப்பாடி சீஃப் மினிஸ்டர் கேட்டா. விஜயபாஸ்கர் க்ளோஸு, அந்த க்ளோஸில் வந்து மிரட்டுறாரு. அந்த வழக்கே போடல, கண்டுக்கவே இல்லை. கோர்ட் டைரக்ஷனில் வாங்கியும் எஃப்ஐஆர் போடல. இந்த பொண்ணு அலைஞ்சு 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 திரிஞ்சு பார்த்து விட்டுருச்சு. நொந்து நூடுல்ஸ் ஆகி தான் நம்மகிட்ட சொல்லிச்சு, என் பேரை கூட போடாதீங்க, இப்படி தான் நிலவரம் நடந்தது அப்படின்னு நொந்து நூடுல்ஸ் ஆகி சொல்லிச்சு. அந்த வழக்கும் சுரானா விஷயமும் விஜயபாஸ்கர் விஷயமும் ரைட்டுங்களா, இது எல்லாத்துலேயும் அண்ணா அமர் பிரசாத் ரெட்டி கூட வந்து அவர் காட்டுற ஃபிகர் யார்னா அண்ணாமலையும் பிஎல் சந்தோஷம். அப்போது இது ஒரு கான்ட்ரவர்ஷியல் விஷயமா இல்லையா? அதனால் நம்ம நக்கீரன், நீங்கள் இப்போ பதிவு பண்ணிங்களா, அண்ணாமலை வந்து சீனியர்களை எல்லாரையும் ஒதுக்குறாரு, சுத்தமாக ஒதுக்குறாரு, காயத்ரி கிராம திட்டம் போட்டு காலி பண்ணுறாரு. இப்போ அண்ணாமலை இவ்வளோ தூரம் பண்ணுறான்னு இப்போ நம்ம இன்வெஸ்டிகேஷன் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்போ கட்சிக்குள்ளே இருக்கவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்துட்டு தெரிஞ்சிருக்கோம் ஏற்கனவே வந்து. அப்படி இருந்தும் கட்சியில் இருக்க சீனியர்கள் யார் வந்துட்டு அண்ணாமலை அண்ணாமலை கூட வந்துட்டு இப்போ அமர் பிரசாத் ரெட்டி இவங்கெல்லாம் சேர்ந்துட்டு இவ்வளோ பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஒரு அமித்ஷா அளவுக்கோ மோடி அளவுக்கோ வந்து அதை கொண்டு போயிருக்கவே மாட்டாங்களா? இப்போது ஆபாச பேச்சு பேசி நக்கீரன் தான் வெளியிட்டது. சூர்யா சிவா சிவாவும் டெய்ஸி சரணும் பேசிக்கிட்ட அக்கா தங்கை ரீதியிலான அந்த பேச்சை வந்து நக்கீரன் வெளியிட்டுச்சு. இன்றைக்கி வந்து சூர்யா சிவா கட்சியை விட்டு போகிறார். அவர் போகும்போது என்ன சொல்கிறார், கேசவ விநாயகத்தை வந்து தூக்கிட்டாதான் அப்படின்றது. அப்படி கேச அதாவது சூர்யா சிவாவை வந்து இந்த மாதிரி எல்லாரையும் பேச வைக்கிறதே யார், அண்ணாமலை. கண்ட மேனிக்கு நீ பேசு, அதை பற்றிலாம் கவலைப்படாத, சீனியர்லாம் கிடையாது, இங்கே நான் வச்சது தான் சட்டம் அப்படின்னு சொல்கிறது யார், அண்ணாமலை. ரைட்டுங்களா, இந்த அண்ணாமலையும் இந்த விஷயங்கள்லாம் பண்ண சொல்கிறாரு. பண்ண உடனே நம்ம ஒரு ஜேர்னலிஸ்டாக நம்ம வந்து அதை வெளியே கொண்டு வந்துடுறோம். வெளியே கொண்டு வந்தோடனே மாட்டிக்கிறாங்க. உடனே சூர்யா சிவா மேலே நடவடிக்கை அப்படின்னு போகிறார். உடனே அப்போ சூர்யா சிவா மேலே நடவடிக்கை இருந்தால் கூட கேசவ விநாயகம் மேலே இவங்களுக்கு ஒரு கண். கேசவ விநாயகம் யார் ஆளுன்னா, நீங்கள் சொல்கிறீங்களே இந்த சீனியர்கள், இந்த சீனியர்களோட ரெப்ரசன்டேட்டிவ் கேசவ விநாயகம். அண்ணாமலைக்கு வந்து கேசவ விநாயகம் இருக்கிறது பிடிக்கல, கேசவ விநாயகத்தை அவர் டார்கெட் பண்ணுறார். இப்போ சூர்யா சிவா வந்து ராஜினாமா பண்ணுறார், கோர்த்து விட்டு தான் போகிறார் போகிறார். நீங்கள் இரட்டை இலக்க தொகுதிகளை பாஜக அடைய வேண்டும், அப்படி அடைய வேண்டும் என்றால் கேசவ விநாயகம் பதவியில் இருக்கக்கூடாது. இப்போ டவுட் வருது, பிஎல் சந்தோஷ் வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லானவர் சொல்கிறீங்க, அவர் ஆர்எஸ்எஸோட மெயின் இதில் இருக்கனால. இப்போ கேசவ விநாயகம் அதே மாதிரி தான் இருக்கிறாரு. ஆனால் இப்போ கேசவ விநாயகத்தை மாற்றி மாற்றி வந்து அண்ணாமலை இப்படிலாம் சீண்டிக்கிட்டே இருக்கார், அப்போயும் வந்துட்டு அவங்க வந்து பார்த்துக்கிட்டு சும்மா தான் இருப்பாங்களா? ஆமாம், ஒரு கட்டம் வரைக்கும் அவங்க சும்மா தான் இருப்பாங்க. இல்லைங்களா, இப்போ உதாரணத்துக்கு சூர்யாவை வந்து பதவியை விட்டு நீக்கணும்னு சொல்லிட்டு அண்ணாமலை விரும்பவே இல்லை, சூர்யாவையும் நீக்க மாட்டார். இப்போ அமர் பிரசாத் ரெட்டி மேலே இப்போ நக்கீரன் இவ்வளோ பெரிய சார்ஜஸ் வந்து கொண்டு வந்திருக்கோம், அதில் பிஎல் சந்தோஷ் இன்வால்வ் பண்ணியிருக்காருன்றதை வந்து நம்ம ஸ்டோரியாகவே நம்ம கொடுக்குறோம். இவ்வளோ வித்தியாச வித்தியாசமான புகார்கள், சுரானா புகாராக இருக்கட்டும், மோட்சராகினி புகாராக இருக்கட்டும், விஜயபாஸ்கர் புகாராக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து பிஎல் சந்தோஷ் இன்வால்வ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அப்போ பிஎல் சந்தோஷ் எவ்வளோ பெரிய ஃபிகர், அவருக்கு இது பாதிப்பு ஏற்படுத்தாதா, அவர் டென்ஷன் ஆவார்.
அப்போது சூர்யா மாதிரி இந்த விஷயங்கள் வெளியில் வரும்போது, சூர்யா சிவா டெய்சி பேச்சு மாதிரி இந்த விஷயங்கள் வெளியில் வரும்பொழுது ஆர்எஸ்எஸ் வந்து கேள்வி கேட்குது. நீ நான் வந்து சூர்யாவை வந்து கட்சியை விட்டு கட்சி நடவடிக்கை எடுக்க மாட்டேன், ஆனால் காயத்ரி ரகுராம் மேலே நடவடிக்கை எடுப்பேன். காயத்ரி ரகுராம் மேலே நடவடிக்கை எடுத்தாச்சு. சூர்யா சிவாவை கூட 6 மாதம் வேலைக்கு வச்சப்போ வந்து அவரோட நல்ல நடவடிக்கை பார்த்து அது திரும்பவும் ஏற்றுக்கிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி தான் அனுப்புனாரு. அப்படி சொல்லி தான் அனுப்பிச்சார். அதுக்கப்புறம் முட்டிக்கிச்சு, அவங்க ரெண்டு பேருக்குள்ளே முட்டிக்கிச்சு. இப்போது அவர் சொன்ன மாதிரி ஒரு ட்ராமா போட்டு கேச விநாயகத்தை டார்கெட் பண்ணி இவர் வந்து ஒரு அறிக்கை ட்விட்டரில் போட்டு அதுக்கப்புறம் அவரை தொடர்பு கொள்ளவே முடியல யாராலையும். நாம் கூட முயற்சி பண்ணோம், அவரை தொடர்பு கொள்ள முடியல, அவர் எந்த நிலையில் இருக்காருன்னு தெரியல. இதெல்லாம் வந்து ஆர்எஸ்எஸ்க்கு தெரியும். ஆர்எஸ்எஸ் தான் சிவா மேலே நடவடிக்கை எடுக்க சொல்லிச்சு. இப்போ கேச விநாயகத்தை டார்கெட் பண்ணுறாங்க. பிஎல் சந்தோஷ் பேர் வந்து அடிபட்டு இந்த மாதிரி வருது. அமர் பிரசாத் ரெட்டி வந்து பயங்கரமாக பேசிக்கிட்டு இருக்கார். யாரை பார்த்தாலும் புரோக்கர், பத்திரிகையாளர் எழுதுனா அவங்கள புரோக்கர், தலைவர்கள் முதல்வர் வரைக்கும் எல்லாரையுமே வந்துட்டு கேவலமா. ஏன்னா அவருக்கு ஒன்றும் இல்லை, அரசியல் பண்ணிட்டு அவர் என்ன வேணா பண்ணிட்டு பிளான் என்னன்னா நீ என்ன வேணா பண்ணு. அவங்களுக்கு வந்து கட்டுக்கோப்பு டிசிப்ளின்லாம் கிடையாது. சூர்யாவுக்கு என்ன பேச்சில் டிசிப்ளின் இருந்தது. அதே மாதிரி அமர் பிரசாத் ரெட்டி இன்னைக்கு பேசுகிற பேச்சுக்களுக்கெல்லாம் எல்லையே இல்லை. இளகணேசன் காலத்துலேயோ, தமிழிசை காலத்துலேயோ, சிபி ராதாகிருஷ்ணன் காலத்துலேயோ, பொன்னார் காலத்துலேயோ, யார்கிட்டையும் இல்லையோ. இந்த பொன்னாரை முழுக்க முழுக்க காலி பண்ணது பிஎல் சந்தோஷ் தான். எல்லாரையும் காலி பண்ணிட்டு ஒரு சர்வாதிகாரியாக அவர் நிற்க, அவருக்கு துணை சர்வாதிகாரியாக இவர் நிற்க, பிரிட்டிஷ்காரன் எங்கேயோ இருப்பான், லண்டனில் இருப்பான் அரசி, ஆனால் இங்கே வந்து சுடுறவன் பொதுமக்களை அட்டகாசம் பண்ணுறவன் அடக்குமுறை பண்ணுறவெல்லாம் அவனோட ஏஜெண்ட்டாக இருப்பான். அது மாதிரி பிஎல் சந்தோஷ் ஒரு ஆள், அவரோட ஏஜெண்ட் அண்ணாமலை ஒரு ஆள், அவனோட ஏஜென்ட்ஸ் சூர்யா சிவா ஒரு ஆள், அமர் பிரசாத் ரெட்டி ஒரு ஆள், இப்படி இவங்களெல்லாம் பார்த்து எப்படி இருந்தனா இப்படி ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி பிஜேபியோட நிலவரம், எப்படி இருந்தனா இப்படி ஆகிட்டேன்றதை விட பிஜேபியை முழுக்க முழுக்க இவங்க குழி தோண்டி போதிச்சுக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் நஞ்சமாக இருந்தது இல்லை பிஜேபி, இனி அதெல்லாம் கூட தேராது இவர். ஆனால் வசூலில் கரெக்டாக இருக்காங்க. இன்னாருக்கு எம்பி சீட்டு தரேன், இப்படி எம்பி சீட்டு தரேன், துட்டு வாங்கிறதுல மட்டும் கரெக்டாக இருக்கார். ஆனால் இப்போது பிஜேபின்னு சொல்லக்கூடிய சந்தேகம்னா இவங்க கலெக்ட் பண்ணுற இந்த காசு, நிதி நிறுவனங்கள், மோசமான இடங்கள், சுரானா, விஜயபாஸ்கர்னு சுரானா கிட்டேருந்து மட்டும் 30 கோடி ரூபா வாங்கியிருக்காங்க பிஜேபி சொல்கிறாங்க. விஜயபாஸ்கர் கிட்டேருந்து வாங்கின காசுக்கு அளவே இல்லை, எல்லை இல்லாமல் காசு அடிச்சிருக்காரு அமர் பிரசாத் ரெட்டி. இதில் எல்லாத்துலேயும் பங்கு பிஎல் சந்தோஷுக்கு போகுது, அண்ணாமலைக்கு போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆட்சியில் இல்லாமல் அதிகாரத்தில் இல்லாமல் இப்படி ஓப்பனாக அடிக்கிறாங்க. இது எங்கே போய் முடியும்? இது என்ன நியாயம்? பார்ட்டி வித் டிஃப்ரென்ஸுன்னு சொன்னீங்க, இதான் உங்களோட பார்ட்டி வித் டிஃப்ரென்ஸா? எடப்பாடி அமைச்சரவையில் இருக்கும்போது வேலுமணிக்கிட்ட வாங்கினீங்க, ரைட்டா, தங்கமணிக்கிட்ட வாங்கினீங்க, எல்லாத்தையும் பியூஷ் கோயல், அது வந்து பியூஷ் கோயல் ரூட்டு, இது வந்து பிஎல் சந்தோஷ் ரூட்டு. அது ஒரு பி, இது ஒரு பி, அது ஒரு பில், இது ஒரு பில். ஏடிஎம் கலந்து வாங்குறத கூட அந்த கூட்டணி தர்மம்னு சொல்லாமா? எப்படிங்க ஒரு கூட்டணி கட்சி? இப்போ கலைஞர் வந்து வாஜ்பாயோட கூட்டணி வச்சார், அவர்னா கப்பம் கட்டிக்கிட்டா இருந்தார். ஜெயலலிதா வந்து வாஜ்பாயோட கூட்டணி வச்சுருந்தா, அவர் கப்பம் கட்டிக்கிட்டா இருந்தாங்க. மன்மோகன் சிங்கோட இவங்க கூட்டணி வச்சாங்க, கப்பமாக கட்டினாங்க. இவங்களுடைய துறைகள் தகவல் தொழில்நுட்பத்துறையாக இருக்கட்டும், பாதுகாப்பு துறையாக இருக்கட்டும், சாலைகள் துறையாக இருக்கட்டும், தங்க நாற்கர சாலை டிஆர் பாலு கொண்டு வந்தது வந்து வாஜ்பாய் பீரியடில் தான். கத்திப்பாரா மேம்பாலம் வாஜ்பாய் பீரியடில் தான், கேட்டுங்களா? இதெல்லாமே பிளான் பண்ணி கொண்டு வராங்க. சென்னை துறைமுக விரிவாக்கமாக இருக்கட்டும், எல்லாமே வாஜ்பாய் பீரியடு தான், எல்லாமே கொண்டு வந்தாங்க. அப்போல்லாம் நான் கப்பம் கட்டிக்கிட்டா இருந்தாங்க, ஒன்றுமே இல்லையா? இப்போ பார்த்தீங்கன்னா மத்திய அரசு சார்பில் வீடு கட்டும் திட்டத்தில் அண்ணாமலை டீம் கொள்ளை அடிக்குதுன்னு ஊழல் பண்ணுறது பிஜேபிக்காரங்கன்னு சொல்லிட்டு பிஜேபிக்காரங்களே புகார் சொல்கிறாங்க, ரைட்டுங்களா? அந்த மாதிரி இருக்கும்போது தொட்டதில் ஊழல், எல்லாத்துலேயும் ஊழல், எந்த அதிகாரமும் இல்லை, மோசமான நடத்தை, பண மோசடி. முத்ரா லோனில் கூட இதே மாதிரி நிறையா வியாபாரிகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த லோன்லேயும் பெரிய அளவு அவங்க வந்து லெட்டர் பேர்லேயே எழுதி கொடுத்தே வந்துட்டு இந்த மாதிரி
வங்கி மேலாளர்கள்லாம் நிறைய பேர் புகார் கொடுத்தாங்க, இவங்க வந்து பிஜேபியிலேருந்து ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து நம்மளை வாங்க சொல்கிறாங்க, அவருக்கு எந்த ஒரு சோர்ஸுமே இல்லாதவங்கள்ட்டெல்லாம் வந்து இந்த மாதிரி லோன் கொடுக்க சொல்லி டிமாண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம். அது மாதிரி எல்லையில்லா ஊழல், அதோட அமர் பிரசாத் ரெட்டியோட திமிர் பேச்சு, ஊடகங்களை ஹேண்டில் பண்ணுற விதம் இருக்கு இல்லையா, ரொம்ப கேவலமாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு விதம். நீலாம் ஒரு ஆளா அப்படி இவ அரசியல் பண்ணிட்டு நெல்லூருக்கு போய் நாளைக்கு தலைமறைவாயினான்னு வச்சுக்கோங்களேன், வெங்கையா நாயுடு மாதிரி ஆந்திராலேருந்து வந்து முழுக்க அரசியல் பண்ணி திமுக அதிமுக ரெண்டு கட்சிகளையும் செல்வாக்கு பெற்று ஓரளவுக்கு நின்ன வெங்கையா நாயுடு மாதிரிலாம் இவங்க கிடையாது. போயிட்டு அவன் பாட்டுன்னு போயிட்டே இருப்பான், டெல்லியில் ஒரு பதவி வாங்கிட்டு போயிடுவான். என்ன பண்ணுவீங்க அமர் பிரசாத் ரெட்டியா? ஏன்னா இப்போ சூர்யா ரிசைன் பண்ணிட்டாரு, சூர்யாவை என்ன பண்ணுவீங்க அவரை? அவர் நான் அடுத்து திமுகவுக்கு போக போகிறேன் கிடையாது. இது வந்து அட்டகாசம், அட்டகாசம். அண்ணாமலை வந்து எனக்கு பதவி போனால் கூட போதும், நான் ட்ரஸ்ட்டு வச்சு பழச்சிப்பேன். அப்போ ட்ரஸ்ட்டு வைக்கிற அளவுக்கு பணத்தை சேர்த்து வச்சுருக்கேன். அப்போ இவங்க வந்து எதுக்காக வராங்க? இது வந்து தமிழக மக்களும் மற்றவங்களும் உஷாராக வேண்டிய சம்பவம். இது மோடி ஊழல் ஒழிப்போம் ஊழல் ஒழிப்போங்கிறாரு, இவங்களால தான் பண்ணுற ஊழலாம் ஒழிச்சு ஒழிச்சு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பண்ணுற ஊழல் பொதுமக்களை ஏமாத்துறது. ஏங்க பொதுமக்கள்கிட்ட இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்கங்க என்பிஎஃப்சின்னு சொல்லிட்டு நிதி நிறுவனங்கள் பெருகி போச்சு. வட்டி அந்த பணத்துக்கு ஆசைப்பட்டு போகிறாங்க. அந்த நிறுவனத்தில் முதலீடு பண்ணவங்க எல்லாருமே சென்னை ஜிகேஎம் காலனி மற்றும் அயனாவரம் இந்த பகுதியை சார்ந்த ரயில்வே ஊழியர்கள் ீங்களா? அந்த மாதிரி எல்லாமே ஏமாத்துறாங்க. எல்லாரோட ஏமாத்தலுக்கு பின்னாடியும் அமர் பிரசாத் ரெட்டியும் இவங்களும் தான் இருக்காங்க, அண்ணாமலையும் தான் இருக்காங்க. அப்போ இது பிஜேபியுடைய அட்டகாசத்துக்கு அளவே இல்லையா? பரமசிவன் கழகத்தில் இருக்க பாம்பு மாதிரி, பாம்பு மாதிரி இருந்துட்டு இந்த வேலைகளை செஞ்சுக்கிட்டு ரொம்ப மோசமான ஒரு, அதாவது கழுது தேஞ்சு கட்டிரும்பாயிடுச்சு, அது ரொம்ப கேவலமாக போயிட்டுருக்கு. இந்த அட்டகாசம் டான்ஸ் இதெல்லாம் வந்து இப்போ மீடியாக்களில் வெளிப்பட ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் மீடியாக்கள் மேலே பாயுகிற நடவடிக்கையும் அதிகமாக இருக்குது. இது வந்து விநாசகாலே விபரீத புத்தி அப்படின்வாங்க, அந்த அடிப்படையில் தான் இது முடியும்னு நான் எதிர்பார்க்குறேன். நிறையா விஷயங்களை வந்துட்டு தெளிவாக அலசி சொல்லியிருக்கிறீங்க, மிக்க நன்றி. மிக்க நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். சிஎன்சி இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.